அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர் சென்று வருகிறார். காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கமா உருவெடுத்து இன்னைக்கும் சரி இன்னும் 100 வருஷம் சரி ஒரு வெற்றி நடை போடும் இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால என்ன போய் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இது? அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது யாருக்குமே கிடையாது. எந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அது கிடையவே கிடையாது. அது தலைமை கழக நிர்வாகம் டிசைட் பண்ண விஷயம். ஆனா ஒரு சென்ட்ரா ஒரு ஸ்டேட் அது. இப்போ அது இப்போ நம்ம அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே மதுரை கிளை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சென்னை சென்னை தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதியின் அடிப்படையில் எல்லோருக்கும் வசதி, கன்னியாகுமரிலேருந்து வசதி, தூத்துக்குடியிலேருந்து வசதி, சென்னையிலேருந்து போகிறவங்க வசதி, திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு வசதி, தஞ்சாவூர்லேருந்து வர வசதி, அப்புறம் பக்கத்தில் கரூரில் இருக்கிறவங்க வசதி, திண்டுக்கல் வசதி, எல்லாத்துக்குமே மையப்பகுதின்றதுனால ஒரு எழுச்சி. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தலைவர்கள் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அதே போல புரட்சி தலைவர் அம்மாவும் சரி மதுரையை வந்து நடத்தினாங்க. அதனால மதுரையை மீட்ட சுந்தரபாண்டி என்ற அடிப்படையில் கண்டிப்பாக அதன் எடப்பாடி தலைமையில் மதுரையில் மாநாடு நடக்கும்போது தமிழ்நாட்டை மீட்டெடுக்கின்ற அந்த நிலை கண்டிப்பாக வரும். ஆண்டிகள் வந்து ஒன்று கூடி மரம் கட்டினா அதெல்லாம் நந்தவனத்தில் 4 ஆண்டி நந்தவனத்தில் 4 ஆண்டி அவன் 6-7 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்த ஆண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஓகே டி. அதிமுக செயற்குழு கூட்டம் நிறைவடைந்த பிறகு 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்த நேரலையில் பார்த்தோம்.